வாழ்க்கையில் வெற்றி பெற பல வழிகள் உண்டு. இதுவரை எட்டப்படாத ஓர் இலக்கை தீர்மானித்து மற்றவர்கள் அந்த இலக்கை அடையும் முன் நாம் அந்த இலக்கை அடைவது அந்த வழிகளுள் ஒன்று. எதையுமே முதலில் சாதிப்பவர்களுக்குத்தான் வரலாறு முதல் மரியாதை தருகிறது. புதிய இலக்குகளை அடைவது என்பது விளையாட்டு உலகத்திற்கும் பொருந்தும் ஒன்று. ஒரு மைல் தொலைவை ஓடிக்கடக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு மைல் ஓட்டத்திற்கு 4 மினிட் பேரியர் என்ற ஓர் இலக்கு இருந்தது. 4 நிமிடத்திற்குள் ஒரு மைல் தொலைவை ஓடி முடிப்பது என்பது பகற்கனவாக இருந்த காலம் அது. தனது திறமையின் மேல் அதீத நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் கூட அதனை அடைய முடியாத ஓர் இலக்காக கருதினர். 1954 ஒருவர் ஓடினார். 4 மினிட் பேரியர் என்ற சொற்றொடர் காற்றோடு கரைந்தது. அவர் பெயர் ராஜர் பெனிஸ்டர். 1929 மார்ச் 23 அதாவது இன்றைய தினம் இங்கிலாந்தின் ஹேரோ என்ற நகரில் பிறந்தார் பெனிஸ்டர். அவர் ஆரம்ப பள்ளியில் படிக்கும் போதே திடல் தட போட்டிகளில் அதிக ஆர்வம் காட்டினார். அவரது பெற்றோர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பல்கலைக்கழக படிப்புக்கு அவர்களால் உதவ முடியாது என்பது பெனிஸ்டருக்கு புரிந்தது. எனவே எப்படியாவது உபகாரச் சம்பளம் பெற்று மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற கனவை சிறு வயதிலிருந்தே வளர்த்து வந்தார் அவர். 2 உலகப் போர் தொடங்கிய போது அவரது குடும்பம் இங்கிலாந்தின் வரலாற்று புகழ்மிக்க பாத் என்ற நகருக்கு குடிபெயர்ந்தது. அங்கு சென்ற பிறகு தினசரி பள்ளிக்கு ஓடிச் செல்வார் பெனிஸ்டர். பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு ஓடியே வருவார். படிப்பிலும் அவர் அதிக கவனம் செலுத்தியதால் ஆரம்பத்தில் சக மாணவர்களின் வெறுப்பை சம்பாதித்தார். ஆனால் ஓட்டப்பந்தயத்தில் அவருக்கு இருந்த திறமையை கண்டு அனைவருக்கும் அவர் மேல் நன்மதிப்பு ஏற்பட்டது. அவரது கடும் உழைப்பு அவர் கனவு கண்டதைப் போலவே உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிக்க உபகார சம்பளத்தை பெற்றுத்தந்தது. பல்கலைக்கழகத்திலும் அவர் திடல் தட போட்டிகளில் ஈடுபட்டார். 1500 மீட்டர் மற்றும் 1 மைல் ஓட்டத்தில் அவர் காட்டிய வேகம் பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்களின் கவனத்தை அவர் பக்கம் ஈர்த்தது. ஒரு தேசமே அவரை நம்பிக்கை நட்சத்திரமாக பார்த்தது. ஆனால் கல்விக்கே முதலிடம் தந்த பெனிஸ்டர் 1948 லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளில் இங்கிலாந்தை பிரதிநிதிக்கும் வாய்ப்பு கிடைத்தும் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? அதற்கு காரணத்தை கேட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் தனது மருத்துவ படிப்பில் முழு கவனம் செலுத்த விரும்பியது முதல் காரணம். 2வது காரணம், தன் தேசத்தை பிரதிநிதிக்கும் அளவுக்கு தனக்கு இன்னும் தகுதி இல்லை என்று அவர் நினைத்தது. வாழ்க்கையில் நாம் இது போன்ற எத்தனை விளையாட்டு வீரர்களை சந்திக்க முடியும்? 3 ஆண்டுகளில் அதாவது 1951 ஒரு மைல் ஓட்டத்தில் இங்கிலாந்தின் ஆகச் சிறந்த வீரராக உருப்பெற்றார் பெனிஸ்டர். அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு தான் தயார் என்று உணர்ந்தார். ஆனால் 1952 ஹெல்சிங்கி ஒலிம்பிக் போட்டிகளில் கடைசி நிமிட நேர மாற்றங்களால் போட்டிகளுக்கு இடையில் போதிய ஓய்வு இல்லாமல் ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் அவரால் 1500 மீட்டர் ஓட்டத்தில் 4வதாகத்தான் வர முடிந்தது. பிரிட்டிஷ் பத்திரிகைகள் அவரை எள்ளி நகையாடின. பாரம்பரிய பயிற்சி முறைகளை ஒதுக்கியதால்தான் பெனிஸ்டர் தோற்றார் என்று காரணம் கற்பித்தன. மனம் துவண்டு போகாத பெனிஸ்டர் 1 மைல் தொலைவில் உலக சாதனை நிகழ்த்தி பத்திரிகையாளர்களின் வாயை அடைக்க கங்கணம் கட்டினார். மருத்துவ படிப்பு அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டதால் அவரால் ஒரு நாளைக்கு 45 நிமிடத்தை தான் பயிற்சிக்கு ஒதுக்க முடிந்தது. ஆனாலும் தனது விடாமுயற்சியில் நம்பிக்கை வைத்து படிப்பையும் பயிற்சியையும் தொடர்ந்தார். 1954 நாள் மே திங்கள் 6ஆம் தேதி, வயது 25. ஆக்ஸ்போர்டில் நடைபெற்ற ஒரு போட்டியில் பிரிட்டிஷ் திடல் தட கழகத்தை பிரதிநிதித்து 1 மைல் பிரிவில் ஓடினார் பெனிஸ்டர். உலக சாதனையை நோக்கி விரைந்த அவரது கால்கள் 3:59.4 கடிகாரத்தை உரைய வைத்தன. பெனிஸ்டருக்கு மூச்சு முட்டியது. விளையாட்டு உலகம் ஒரு கணம் மூக்கின் மேல் விரலை வைத்து மூச்சுவிட மறந்தது. 25 வயதில் வரலாற்றில் தடம் பதித்தார் பெனிஸ்டர். 4 நிமிடத்திற்குள் 1 மைல் தொலைவு ஓடுவது மனித உடலுக்கு அப்பாற்பட்டது என்பதுதான் அப்போதைய விளையாட்டு வீரர்களின் பயிற்றுவிப்பாளர்களின் எண்ணமாக இருந்தது. ஆனால் அது சாதிக்கக்கூடிய ஒன்று என்று நம்பினார் பெனிஸ்டர். தனது மருத்துவ படிப்பின் மூலம் உடற்கூறுகளை கூர்ந்து கற்ற அவர்
ஓடுவதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்ததோடு மட்டுமல்லாமல் அறிவியல் அடிப்படையிலான புதிய பயிற்சி முறைகளை வகுத்துக் கொண்டார். நம்பிக்கையோடு அந்த முறைகளை கையாண்டு வெற்றியும் பெற்றார். அவர் சாதித்த மறு மாதமே ஆஸ்திரேலியாவின் ஜான் லேண்டி என்ற வீரரும் 4 நிமிடத்திற்குள் 1 மைல் தொலைவை ஓடி முடித்தார். அப்போதுதான் தடை உடலுக்கு அல்ல உள்ளத்துக்குத்தான் என்பதை உலகம் உணர்ந்தது. மிக பெரும் சாதனையை செய்த அதே ஆண்டு திடல் தட போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்று தனது மருத்துவ கல்வியை தொடர்ந்தார் பானிஸ்டர். பின்னர் சிறப்பாக தேர்ச்சி பெற்று நரம்பியல் மருத்துவரானார். எப்படி 1 மைல் சாதனையை நிகழ்த்தினீர்கள் என்று அவரிடம் ஒருமுறை கேட்கப்பட்ட போது, இட் இஸ் த எபிலிட்டி டு டேக் மோர் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் தென் யூவ் காட், அதாவது உங்களுக்கு இருப்பதை காட்டிலும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் திறமைதான் காரணம் என்று கூறினார் பானிஸ்டர். ஒருமுறை அவரை எள்ளி நகையாடிய பத்திரிகைகள், த மேன் ஹூ ரேன் த மிரக்கல் மைல், அதாவது அதிசய மைல் மனிதன் என்று இப்போது அவரை பாராட்டின. 1975 அவருக்கு சர் பட்டம் வழங்கி கௌரவித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். கடந்த 50 ஆண்டுகளில் எத்தனையோ ஓட்ட வீரர்கள் 1 மைல் தொலைவை 4 நிமிடத்திற்குள் ஓடி முடித்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் ஏற்கனவே எட்டப்பட்ட இலக்கைத்தான் எட்டியிருக்கின்றனர். 4 நிமிட இலக்கை முதன் முதலாக முறியடித்ததால்தான் 50 ஆண்டு கடந்தும் பானிஸ்டரின் பெயரை பெருமையுடன் சுமந்து நிற்கிறது வரலாறு. ஒருவேளை இன்னொரு வீரர் 3 நிமிடத்திற்குள் 1 மைல் தொலைவை ஓடி முடித்தால் பானிஸ்டரின் பெயர் மறக்கப்படலாம். ஆனால் முடியாது என்று கருதப்பட்டதை முடியும் என்று செய்து காட்டியதாலேயே 3 நிமிட இலக்கையும் ஏன் முறியடிக்க முடியாது என்ற சிந்தனையை பல வீரர்களின் உள்ளங்களில் உருவாக்கியிருக்கிறார் பானிஸ்டர். அதுதான் அவரது வெற்றி. உங்கள் வாழ்வில் நீங்கள் வகுத்துக் கொள்ளும் இலக்கு எது? மற்றவர்களின் இலக்கு போலவே உங்களுடைய இலக்கும் சாதாரணமானதாக இருந்தால் வாழ்க்கையும் சாதாரணமாக இருக்கும். ஆனால் பானிஸ்டரை போல் உங்களுடைய இலக்கு உயர்வாக இருந்தால் வாழ்க்கையும் உயரும், அதனால் வானமும் வசப்படும். ஆதரவில்.